அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் நேர்காணல் தேர்வு 2022 கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள்ல முக்கியமான க்வெஸ்சன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எல்லாமே வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிராம உதவியாளர் நேர்காணலா இருக்கட்டும், நியாய உலைக்கடை பணியாளர்கள் நேர்காணலா இருக்கட்டும், நடப்பு நிகழ்வுகள் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து அதிகமா வந்து கேட்பாங்க. சோ அதனால கவனமா வந்து படிச்சுக்கோங்க. இதுல நம்பர் ஒன் க்வெஸ்சன், சமீபத்தில் வங்கக்கடலில் ஏற்பட்ட புயலின் பெயர் என்ன? மான்டஸ் புயல். சரிங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 9ஆம் தேதி நைட் வந்து இந்த புயல் வந்து மகாபலிபுரம் அருகே வந்து கரையை வந்து கடந்தது. சோ அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட், சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சர் பதவி பெற்றவர் யார்? ஆன்சர், திரு உதயநிதி ஸ்டாலின். சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து பதவி பெற்றிருக்கிறாரு. சோ இந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வந்து முன்பு வந்து திரு மெய்யநாதன் அவர்கள்ட்ட வந்து இருந்தது. ஓகே, அடுத்து மூணாவது க்வெஸ்சன், வருவாய்த்துறையின் அமைச்சர் யார்? கிராம உதவியாளர் அப்படின்ற பதவி வந்து வருவாய்த்துறையை சார்ந்ததுனால அந்த வருவாய்த்துறை அமைச்சரின் பெயரை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்சர் வந்து திரு KKSSR ராமச்சந்திரன். க்வெஸ்சன் நம்பர் 4, சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? டிசம்பர் 3. அதாவது இந்த டிசம்பர் மாசம் நவம்பர் மாதத்துல கொண்டாடப்படும் முக்கியமான தினங்களை வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுவும் அந்த மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னா கிராம உதவியாளர், நியாய உலைக்கடை பணியாளர்கள், இதுல மாற்றுத்திறனாளிகள் யாராவது கலந்துகிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5, மான்டஸ் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ஒவ்வொரு புயலுக்குமே அந்த பெயர் வந்து ஒவ்வொரு நாடு வந்து வைக்கும். சோ அந்த வகையில இந்த மான்டஸ் புயலுக்கு பெயர் வைத்த நாடு வந்து ஐக்கிய அரபு அமீரகம். க்வெஸ்சன் நம்பர் 6, குடிநீர் மற்றும் துப்புரவு பணிகளுக்கு சிறந்து விளங்கியதாக எந்த மாவட்டத்திற்கு விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து நாமக்கல் மாவட்டம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டம் சார்ந்ததோ அந்த மாவட்டத்துல வந்து நேர்காணல அதிகமா இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. சரிங்களா, இப்ப நாமக்கல் மாவட்டத்துல இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட அதிகமா இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் நம்பர் 7, சமீபத்தில் நவீன வசதிகளுடன் இறகு பந்து உள் விளையாட்டரங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து கொளத்தூர், சென்னை. சோ இதை வந்து திறந்து வைத்தவர் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 8, சமீபத்தில் சென்னை IIT கண்டுபிடித்த சிந்துஜா 1 என்ற கருவி எதை பற்றியது? சரிங்களா, ஆன்சர் வந்து கடல் அலைகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் கருவி. அந்த சிந்துஜா 1ன்றது இந்த கருவி தான். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் வந்து நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. அதாவது இந்த கருவியை கண்டுபிடித்தது எந்த நிறுவனம், கல்வி நிறுவனம் அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம சென்னை IIT, மும்பை IIT, சோ இந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து கிராம உதவியாளர் நேர்காணல் தான். அதே போல அந்த கருவியோட பெயர் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சிந்துஜா 1 அப்படின்னு ஆன்சர் வர மாதிரியும் கேட்க மாட்டாங்க. வெரி சிம்பிளா அந்த கருவி வந்து எதை பத்தியது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எது? ஆன்சர் வந்து டிசம்பர் 9. இந்த தினங்கள் முக்கியமா கொண்டாடப்படும் தினங்களை பத்தி தனியா வந்து நான் ஒரு வீடியோல சொல்றேன். லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10வது க்வெஸ்சன், காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் எதனிடையே தொடங்கப்பட உள்ளது? சோ இது வந்து ஒரு ரயில் சேவை. இது காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம அதுலயே வந்து ஆன்சர் வந்து இருக்கு. சரிங்களா, காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான். சரிங்களா, அதனால ஆன்சர் வந்து காசி தமிழகம். அதனால மேக்சிமம் க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த க்வெஸ்சன்லயே வந்து ஆன்சர் இருக்கும். ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. சோ அந்த 5 க்வெஸ்சனுமே வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி போகணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், வருவாய்த்துறையை பத்தி, கிராம கணக்குகளை பத்தி, கிராம நிர்வாகத்தை பத்தி, நில வகைப்பாடுகளை பத்தி. சோ இதுலதான் வந்து மேக்சிமம் க்வெஸ்சன் வந்து இருக்கும். சோ இது வந்து நடப்பு நிகழ்வுகள்ல பகுதி 1 வீடியோ. அடுத்து வந்து பகுதி 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து போடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.